வணக்கம் நேர்களே, துபாய் தமிழா யூடியூப் சேனல் மூலியமா இன்னைக்கு நாம பார்க்க போற திரை விமர்சனம் என்னன்னு பாத்தீங்கன்னா, லாபம் திரைப்படம். இந்த படத்தோட இயக்குனர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்பி ஜனநாதன் அவர்கள் மறைந்து விட்டார். அவருக்கு நம்மளோட முதல்ல நம்மள இதயபூர்வமான அஞ்சலியை செலுத்திக்கிறோம். ஏன்னா அவர் ஒரு மிகப்பெரிய இயக்குனர், அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அவரோட பேருக்கோ புகழுக்கோ கிளங்கம் கற்பிக்கிறது நம்மளோட வேலை கிடையாது. நம்ம லாபம் திரைப்படத்தை பத்தி மட்டும் புதைக்கி பார்ப்போம். லாபம் திரைப்படம் அப்படின்ன உடனேவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதிக்கு வந்து கால் சீட்டு கிடைச்சா போதும் அப்படிங்கிறது மாதிரி இப்போ நிறைய திரைப்படங்கள் வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. இதற்கு முன்னாடி தான் சினிமா நடிகர்கள்லேயே காமெடி நடிகர்கள் தான் ஒரு நாளைக்கு 10-15 படத்தில் நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இப்போதைக்கு மாற்றி விஜய் சேதுபதி அவர்களே ஒரு 10-15 படத்தில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்ன நடித்தாலும் படம் ஓடும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு நிலைமைக்கு இவரை கொண்டு வந்துட்டாங்க தலைவர் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன கதை அப்படின்னு பார்க்கும்போது தான் நமக்கே ஒரு சர்ப்ரைஸாக இருக்குது. என்னடா கதை, யாருமே சொல்லாத கதையா அப்படின்னா, எப்பவும் போல ஒரு கதையை எடுத்துருக்குறாங்க. இந்த மீத்தேன், நீட்ரினோ இது மாதிரிலாம் வருதுல, கார்ப்பரேட் கம்பெனி வந்து உடனே விவசாயத்தை வந்து அழிக்கிறதுக்காண்டி நிலத்தை எடுக்கிறதுக்கு அதை போராடுற ஒரு கிராமத்து இளைஞராக காமிச்சிருக்காங்க. சரி, அந்த இளைஞர் ஏதாச்சும் ஒரு நல்லது செய்வார்னு பார்த்தா அதுலேயும் ஒன்றும் இல்லை. சரி, அதுக்கப்புறமும் பெரு திரும்பி வர்றாரு, தாடி கிடியெல்லாம் வச்சுட்டு வர்றாரு. அதுக்கப்புறம் ஏதாச்சும் பண்ணுவாரான்னு பார்த்தா, ஐயோ என்னடா அது, கதையே புரியாமல் இருக்குது, நான் எப்படா அவங்கள்ட்ட திரை விமர்சனம் சொல்கிறது அப்படிங்கிறது மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இதில் வந்து திரை விமர்சனம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து இந்த படத்தை எடுத்தவங்கள்ட்ட தான் கேட்டு நமக்கு தெரிஞ்சுக்கணும், ஏன்னா அந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறாங்க. விஜய் சேதுபதி அவர்கள் வந்து விவசாய சம்மந்தப்பட்ட கதையில் நடிக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய விருப்பமும். அது வந்து ஒரு எவ்வளவோ போராட்டம் இருக்குது. விவசாயி அப்படிங்கும்போது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட நெல் ரகங்கள் வந்து அழிஞ்சு போயிருச்சு. அந்த நெல் ரகங்களெல்லாம் மீட்டெடுக்கிறதே ஒரு போராட்டமாக இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயம் அப்படிங்கிறத சுத்தர அழிச்சிட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா உரம் நம்ம சாப்பிட்றதே விஷமாக மாறிக்கிட்டு இருக்குது. அதுவே ஒரு போராட்டம் தான். இப்படி பார்த்திங்கன்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிறைய போராட்டம் விவசாயத்தை பற்றின இருக்குது. தண்ணீர் பிரச்சனை இருக்குது, வந்த தண்ணீரை தேக்காமல் அந்த கால்வாயை காணும் குளத்தை காணும் அப்படின்னே பல ஊரில் இருக்குது. இப்படி விவசாயிகள் பிரச்சனை அப்படிங்கும்போது நீங்கள் வந்து மேல்மட்டத்துலேயே இன்னமும் இந்த எம்ஜிஆர் காலத்துலேயும் சிவாஜி காலத்துலேயும் உள்ள பிரச்சனையை மட்டுமே பேசாதீங்க. ஒரு கார்ப்பரேட் கம்பெனி வருது பிடிக்குதுன்னா, ஆல்ரெடி கார்ப்பரேட் கம்பெனியெல்லாம் நம்மளோட நம்மளாம் மாறிட்டாங்க, அண்ணனும் தம்பியாக மாறி இன்றைக்கி அழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு கிராமத்துக்கு போங்க, அங்கே எப்படி விவசாயம் பாதிக்கப்படுது. இப்போ 100 நாள் வேலை திட்டம்னு வந்திருக்கு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது மீத்தேனோட கொடுமையான திட்டமாக இருக்குது. இப்படிப்பட்ட திட்டத்தெல்லாம் நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ தான் மக்களுக்கு வந்து அன்றாட வாழ்க்கையில் என்ன பிரச்சனையை அவங்க சந்திக்கிறாங்க அதை பற்றி சினிமாவில் சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அதெல்லாம் எடுத்துட்டு நீங்கள் எப்பவும் போல் கார்ப்பரேட் கம்பெனியோடய லண்டனில் அவங்க பையன் இருந்துக்கிட்டு ஃபோன் பண்ணுறது, இங்கே இருந்துக்கிட்டு வில்லன் பார்த்தீங்கன்னா படத்தை எடுக்கிறதும் 50 கோடி அடிக்கிறதும், அப்புறம் இடையில சுருதிகாசன் எதுக்கு வந்திருக்காங்கிறது எங்களுக்கு நிஜமாக தெரியலை. அது ஏன் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுங்கள். இது மாதிரி நிறைய கேரக்டர் வந்து ஏன் வர்றாங்க போகிறாங்க அப்படின்னே தெரிய மாட்டேங்குது. மற்றபடி இந்த திரை விமர்சனத்தை இதோட நிப்பாட்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.